பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகையின் போது கருப்பு கொடி காட்ட இருப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள நிலையில் பிரதமரை வரவேற்று காவி கொடி காட்டப்போவதாக பாஜக அறிவித்துள்ளது. சூரத் நீதிமன்றத்தில் இருந்த ஒரு வழக்கை தட்டி எடுத்து 24 நாட்களுக்குள் ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. 24 மணி நேரத்துக்குள் அவரை பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தண்டனை கொடுத்த நாள் பகத்சிங், சுகதேவ், ராஜதுரை தூக்கிலிட்ட தினம். இப்படி பார்த்து பார்த்து ஜனநாயக படுகொலையை செய்து வருகிற மோடியை கண்டித்து, பிஜேபியை கண்டித்து நாங்கள் நாளை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக முறைப்படி மகாத்மா காந்தியடிகள் வழியில அறப்போராட்டத்தை எடுக்க இருக்கிறோம். இல்லை, நாங்கள் அறவழியில் தான் அறப்போராட்டம் நடத்துவோம் கருப்பு கொடி காட்டி என்று சொன்னால், நாங்களும் பிரதமரை காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல கருப்பு கொடி காட்டி அறவழி போராட்டம் செய்கிறார்களோ அதே இடத்துல நாங்களும் காவி கொடியை காட்டி அந்த இடத்துல பிரதமரை வரவேற்று நாங்களும் அறவழி போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும். அதனால் காவல்துறை அதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக வரும் 12ஆம் தேதி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று ஆளும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் அறிவித்துள்ளன. குரூப் 1 தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவியருடன் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மற்றும் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டங்களுக்கு வெளிநாட்டு நிதியே காரணம் என்று தெரிவித்திருந்தார். பேரவை தீர்மானங்களை ஆளுநர் நிலுவையில் வைத்தால் வார்த்தை அலங்காரத்திற்காக நிறுத்தி வைப்பு என்று கூறுவதாகவும், நிறுத்தி வைத்தாலே நிராகரிக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆளுநர் ஆர் என் ரவியின் இந்த பேச்சுக்கு அரசியல் கட்சியினர் பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, தமிழ்நாடு மக்கள் வரிப்பணத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தமிழக மக்களுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து பேசி வருவதாக குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து தமிழ் மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலே, நம்முடைய போராட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில எப்படி பேச முடியும் ஒரு ஆளுநர்? ஸ்டெர்லைட் ஆலை மூடல் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சு மனவேதனை அளிப்பதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு முடிந்த நிகழ்வினை மீண்டும் அவர்கள் போன்ற கருத்தை சொல்வது சற்று வேதனையாக இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் அறிவுறுத்தல்கள் படியே ஆளுநர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆனால் பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்நிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு வந்தது முதல் ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கள், செயல்கள், நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரியதாகவும் மர்மமானதாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்றத்தில் மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அப்படியே வாசிக்காமல் சில பகுதிகளை நீக்கியும் சேர்த்தும் அவர் வாசித்தது சட்டமன்றத்தையே அவமதிக்கும் செயலாக அமைந்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கி நிறைவேற்றப்பட்ட 14 கோப்புகளுக்கு இன்னும் அனுமதி தராமல் உள்ள ஆளுநர், குறிப்பாக 42 உயிர்களை பலிவாங்கிய ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் மசோதாவுக்கு இன்னமும் அனுமதி தராமல் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கோப்புகளை முடக்கி வைத்துள்ளது தொடர்பாக அரசுக்கு எழுத்து மூலம் பதில் தராத ஆளுநர், கிடப்பில் இருந்தாலே நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம் என பேசியுள்ளார். ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துள்ள ஆளுநர் தனது பிரமாண உறுதிமொழியை மீறி இப்படி பேசியிருப்பது அவரது பொறுப்பற்ற தன்மையையே காட்டுவதாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் ஸ்டெர்லைட், கூடங்குளம் ஆகிய போராட்டங்கள் அந்நிய நாடுகளின் நிதியால் நடந்த போராட்டம் என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவதாகும் என தெரிவித்துள்ள தலைவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டாலும், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அது பற்றி தனக்கு கவலை இல்லை என ஒரு ஆளுநர் நினைப்பாரே என்றால் அவர் தங்களுக்கு தேவையில்லை என்று கூறியுள்ளனர்.